கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இரவு நமக்கு வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 15:1 வாசிக்க கேட்போம். Genesis chapter 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்றைக்கு இரவு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் வல்லமையான ஒரு ஆசீர்வாதம். தேவன் ஆதியிலே எத்தனையோ மக்கள் கூட்டம் இருந்தாலும் ஆபிரகாமை மாத்திரம் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதை உணர்ந்து ஆபிரகாம் செயல்பட்டதினாலே கர்த்தர் அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். தேவனே சொல்லுகிறார், நானே உனக்கு கேடகமாக இருப்பேன். ஒரு தூதனை கூட அனுப்பியிருக்கலாம், என் தூதன் உனக்கு கேடகமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லலை, நான் பர்சனலாக உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் பர்சனலாக நானே தலையிடுவேன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவனே ஆபிரகாம் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்திலே அவர் குறுக்கிட்டு செயல்பட்டார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:13 13 ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே வார்த்தையிலே அல்லது ஒரே வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. All the blessing that God gave Abraham is summarized in one scripture in Romans chapter 4 verse 13. வாசிக்க கேட்போம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. ஆபிரகாம் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரித்து கொள்ளுவான். உலகத்தை சுதந்தரித்து கொள்ளுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை கொண்டு போய் எங்க வைத்தாலும் அந்த இடத்தை ஆபிரகாம் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவான். யார் அவனுக்கு கொடுத்தா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விட்டார். ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எங்க கொண்டு போய் போட்டான், அதனாலதான் ஆபிரகாம் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமாய் மாறினது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பார்த்தா போதும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது பூமியை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நீளமும் குறுக்கும் நெடுக்கும் தேசத்தை நடந்து திரி, அந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது நம்மிடத்திலிருந்து காரியங்கள் எடுக்கப்படுவதல்ல. ஆபிரகாமிடத்திலிருந்து யாரும் பிடுங்கவே முடியாது. ஆபிரகாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹேர் ஆஃப் த வேர்ல்ட். எனக்கு அருமையானவர்களே, இதனால்தான் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஹிட்லர் ஏன் 60 லட்ச யூதர்களை 2nd World War நாட்களில் அழிச்சான், கொன்றான்? அதுக்கு காரணம் என்னவென்றால்,
யூதர்கள் பலவீனமானவர்களாக இருந்ததினால் அல்ல. ஹிட்லரை கொல்ல தூண்டின காரியம், அவன் ஒரு கொடூரமானவன் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் அவர்கள் வாழ்ந்த ஐரோப்பிய கண்டத்தில், ஜெர்மனி தேசத்தில் மாத்திரமல்ல மற்ற எல்லா தேசங்களிலும், அந்த ஐரோப்பா முழுவதிலும் மிக ஆற்றல் மிக்கவர்களாய், பணக்காரர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் இருந்த மக்கள் யூதர்களாய் இருந்தார்கள். அந்த காரியம்தான் அவனை வெறி பிடிக்க வைத்து, நம்ம நாட்டில் நமக்கே ஹிட்லருடைய சரிதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே நீங்கள் பார்க்கலாம். ஹிட்லர் அந்த அசாசினேஷன் பண்ணதுக்கு பின்னணி, ஹோலோகாஸ்ட் பின்னணின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கே வேலை இருக்காது. அவன் ஒரு காலகட்டத்தில் வாலிப நாட்களில், அப்போ அவனுக்குள்ளார் என்னன்னா, இந்த யூதர்கள் எங்கோ இருந்து வந்து தேசமே இல்லாதவர்கள் ஐரோப்பாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி அவன் கொலைகாரனாய் மாறினான். காரணம், அது ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறது. ஆனால் அவனுக்கு தெரியலை, அவன் அழிச்சா முடிஞ்சிரும்னு நினச்சான். அவன் 60 லட்சம் யூதர்களை அழித்தான். ஆனால் இன்னைக்கும் மிக சக்தி வாய்ந்த தேசம் மனிதர்கள் யூதர்களாய் தான் இருக்கிறார்கள். கடந்த 2 வாரம் நான் கென்யா போயிருந்தேன். ஆப்பிரிக்காவில் ஊழியர் செய்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சகோதரனை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் ஒரு யூதருக்காக வேலை செய்கிறார். அந்த யூதர் வயசு 73, அவருடைய சிஓவுடைய வயசு 73 வயசு. அவருக்கு அடுத்த கட்டத்தில் இந்த சகோதரன் இருக்கிறார், ஒரு நல்ல கிறிஸ்தவ சகோதரன். அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை யாரும் அடித்து கொள்ளவே முடியாது. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 2000 வண்டி ஓடுதான், சொந்தமாக ஓடுது. அத்தனை வண்டி பொருட்களை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், கென்னியா அரசாங்கத்துக்கு பெரிய கட்டடங்களை கட்டுகிற ஒரு கம்பெனி. அவர் சொல்கிறாரு, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க முதலாளிக்கு 2000 வண்டி நம்பரும் மனப்படமாக தெரியுமா, எங்கே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாரா. அவர் பேர் சகோதரன் மெரிபல். மெரிபல், இந்த வண்டியை நான் பார்த்தனே, நம்ம வண்டி எங்கே போயிட்டு வருதுன்னு கேட்பாரா. அவர் அப்படிப்பட்ட ஒரு, அவர் சொல்றார், அவ்வளவு ஞானம், யாருமே ஒரு டாலர் கூட ஏமாற்ற முடியாதுன்னு சொல்றார். காரணம், ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இரவு, இன்னைக்கு இரவு ஆண்டவர் உங்களோட பேசுறாருனா, வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:29 வாசிக்கும் பொழுது, ஓ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். கலேசியன்ஸ் 3:29, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால், அல்லது கிறிஸ்துவை விசுவாசித்தால், விசுவாசிக்கிற நீங்கள், விசுவாசிகள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி எதை சுதந்தரிக்கிறவங்க, பூமியை சுதந்தரிக்கிறவர்கள், ஹேர் ஆஃப் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். நீங்கள் எந்த யூதனுடைய பின்னணியை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த சகோதரன் மற்றும் ஒரு காரியத்தை சொன்னார். நான் கேட்டேன், பிரதர் பிஸ்னஸ் எப்படி போகுது, வேலை எப்படி போகுது? அவர் சொன்னார், நேற்று வரைக்கும் ஆர்டரே இல்லாத மாதிரி இருக்குது, இருந்துச்சு பாஸ்டர், நேற்று ஒரு நாள் மாத்தம் திடீர்னு 3 ஃபோன் வந்துச்சு, எங்களுக்கு 6000 கோடி ரூபாய்க்கு வேலை வந்துருச்சு ஒரே நாளில். அப்போ அவர் சொன்னார், நானும் என்னமோன்னு நினச்சேன், இப்போ தான் எனக்கு புரியுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியுதுன்னு அவர் சொன்னார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர், 15 வருஷமாக அந்த கம்பெனியில் அவர் வேலை செய்கிறார், 15 வருஷத்துக்கு மேலே. இப்போ பாருங்கள், அப்போ ஆபிரகாமின் சந்ததினா
அவனை தூக்கி பாலைவனத்தில் போட்டாலும் அந்த பாலைவனத்தை சோலைவனமாய் அவன் மாற்றி விடுவான். காரணம், தேவ ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கிறிஸ்துவ விசுவாசா, நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில் தோல்வி என்று இருக்கவே முடியாது, நீ விசுவாசிக்கணும். ப்ரேஸ் தி லார்ட். இருக்க முடியாது. இன்னைக்கு இரவு கொஞ்சம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் ஆசை காட்ட போகிறேன், கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஏதோ பாவம் பரிதாபம், எங்கள் மேலே பாவப்பட்டு உதவி செய்யுங்க, இந்த மனம்லாம் மாறி நான் ஆபிரகாமின் சந்ததி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். நீங்கள் எதில் இருந்தாலும், மாணவனாக இருந்தால் அதில் நீங்கள் சுதந்திரிப்பீங்க, நீங்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தால் அதில் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நேற்று இரவு ஆண்டவர்கிட்ட பேசினார், நம்முடைய சபையில் ஆண்டவர் சொன்னார், நீ இதை சொல்லுன்னு சொன்னார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் நான் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். நேற்று இரவு நான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே எந்த பசங்களெல்லாம் ஐஏஎஸ் ஆக்கணும்னு எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் ஸ்கூலிலே பிடிக்க போகிறோம், ஸ்கூல்லே பிடிச்சி அவங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறுறதுக்கு உரிய ஆசையை மூட்டி, அவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி, அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்பி. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம சபையிலிருந்து ஆண்டவர் எழுப்ப போகிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற சில குடும்பத்து பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக மாறப்போகிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். காரணம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறிட்டோன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, அப்படி உயர்த்தப்படுவதனால் தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு வர முடியும். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆளுகையை கொண்டு வர முடியும். ப்ரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் சந்ததி பாருங்க, அசாத்தியமான ஒரு தயவு ஆபிரகாமுக்கு இருந்தது. குறுக்கு வழி கிடையாது, உண்மை உள்ளவனா இருந்தான். ஆபிரகாம் மேல ஆண்டவர் ஒரு தயவை வச்சிருந்தார். ஒரு என்ன சொல்லியிருந்தார்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களெல்லாம் நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவன் மேலே ஒரு தயவு, தேவ தயவு இருந்துச்சு. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததினா தேவன் உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு தயவை அவர் வைக்க விரும்புகிறார். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. மற்றவங்கெல்லாம் முட்டி மோதி நடக்காத காரியத்தை நீங்கள் போய் முடிச்சுட்டு வருவீங்க. அதுதான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கு. ஹல்லேலூயா. மே 8ஆம் தேதி நம்ம விபிஎஸ் முடிந்தது. வாரம் முழுவதும் விபிஎஸ்ல ரொம்ப எல்லாரும் பங்கு, நானும் பங்கெடுத்தேன். ஆயினால் அந்த கவனத்திலே நான் இருந்ததினால் நான் அன்றைக்கு விபிஎஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே காரில் புறப்பட்டு சென்னை போயிட்டு அங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போய் அப்படியே நான் போக வேண்டியிருந்தது. ஆயினால் என்னை போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டார்கள். நானும் உள்ளே போயிட்டேன், களைப்பு, போய் உட்காந்து தூங்கிட்டேன். எனக்கு 1 மணிக்கு செக்இன் டைம். 1 மணிக்கு போய் நான் கவுண்டரில் நிற்கிறேன். போய் அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அவர்கள் எனக்கு போர்டிங் பாஸ் கொடுக்கணும். ஆப்பிரிக்காவில் எல்லோ ஃபீவர்னு ஒரு ஜுரம் இருக்குது, அது ஒரு உயிர்கொல்லி நோய். அது வந்துச்சுன்னா தூங்கிட்டே இருந்து அப்படியே செத்து போயிடுவாங்க. அதனால் இந்திய அரசாங்கம், இந்தியாவிலேருந்து போகிறவங்க, மற்ற நாடுகள்லேருந்து போகிறவங்க அதுக்கு தடுப்பூசி போடணும். போட்டால் மஞ்சள் கலரில் ஒரு அட்டை கொடுப்பாங்க, எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அது கட்டாயம் இருக்கணும். அதனால் நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை விசாக்களுக்கு கொடுத்ததில் அதை கழட்டிட்டாங்க. பாஸ்போர்ட் இருக்கிறது, டிக்கெட் இருக்கிறது, வீசா இருக்கிறது, இந்த சர்டிஃபிகேட் இல்லை. அது எப்போ எனக்கு தெரியும்னா, அங்கே போய் நின்று கவுண்டரில் அவர் கேட்குறார், அந்த ஆஃபீஸர், எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட் ப்ளீஸ் கிவ் மீ அப்படின்னார். நான் நல்ல தூக்கத்தில் இருந்தேன்,
அப்போதான் தூக்கத்தை விட்டு முழிச்சேன். சர்டிபிகேட்டை விட்டுட்டோமே, ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், பாஸ்டர்மா பிள்ளைகள்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் திருச்சியில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட காட்ட முடியாது ஃபோட்டோ எடுத்து. அப்போ அது சீரியஸான ஒரு காரியம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பயணம் செய்ய முடியாது, யூ கேனாட் ட்ராவல். நான் இன்னும் ஒரு 80% தூக்கம் போயிடுச்சு, 20% தூக்கத்தோடு தான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன் உள்ளத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக போகிறீர், உம்முடைய தயவு என் மேலே இருக்கிறது, அந்த தயவை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ரொம்ப சீரியஸாக அந்த ஆஃபீஸரினோடு கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவருக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் வந்தார். நான் சொன்னேன், ஊசி போட்டுட்டேன், ஆனால் நான் அட்டை கொண்டு வரல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அட்டை இல்லாமல் பயணமே செய்ய முடியாது, நீங்கள் வாங்கியிருக்கிற டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணவும் முடியாது, சேஞ்ச் பண்ண வாய்ப்பே கிடையாது, காரணம் ஊழியம் உடனே துவங்குகிறது. அப்போ நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உங்களை முடியாதுன்னு சொன்னவங்க அடுத்த சொன்னாங்க, நாங்கள் அனுப்புனா பிடிச்சாங்கன்னா எங்கள் ஏர்லைன்ஸுக்கு பெரிய பாதிப்பு வந்துவிடும். அதுக்கு நான் பேசலை, நின்றுட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் ஆபிரகாமின் புத்திரனாக இருக்கிறேன். பாருங்கள், நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஆனால் ஊழியத்தினுடைய சூழ்நிலையின் நிமித்தம், அந்த சூழ்நிலை எப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் சிக்கி கொண்ட வேண்டியதாக இருந்தது. அதுக்கு மேலே இந்த ஆஃபீஸர் கடைசியில் வந்து சொன்னார், ஓகே ஒரு லெட்டர் மாத்திரம் வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த பயணத்தில் என்ன ரிஸ்க் வந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு, இந்த விமான கம்பெனி பொறுப்பு அல்ல என்று சொல்லி அவங்களே எழுதினாங்க. கையெழுத்து மாத்திரம் போட்டு கொடுத்துட்டேன், என்ன உள்ளார அனுப்புனாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை முக்கியமாக எங்கே கேட்பாங்கன்னா இமிக்ரேஷனில் கேட்பாங்க. நமக்கு அடிக்கிறாங்கள சீல், வெளியில் போகிறோம்னு எக்ஸிட். இப்போ நான் போய் நிற்கிறேன், பெரிய கூட்டம், 1:45 இருக்கும் காலையில். இப்போ நான் நின்று, ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, இந்த ஆஃபீஸரில் யார் ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அனுப்புங்க. ஆண்டவரே, நீ ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாய். அப்படியே ஜெபம் பண்ணேன் அந்த இடத்துல நின்று. ஏன்னா நான் டூர் பார்க்க போகலை, நான் ஊழியம் செய்ய போகிறேன், உங்கள் காரியமாக போகிறேன், ஜெபிக்கிறேன். நான் போனேன், அப்படி எனக்கு ஒரு ஆஃபீஸர் இப்போ அங்கே போன உடனே அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், கென்யா போகிறேன். அவர் தூக்கத்தில் எந்த எழுந்தா மாதிரி, கென்யா போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். என்னடா மாட்டினோமான்னு நினச்சேன். ஆனால் கத்தர் பாருங்க, அவருக்கு எவ்வளோ பெரிய தூக்கத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. போறீங்களான்னு கேட்டுட்டு உடனே சீலை வேக வேகமாக அடித்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டார். அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போய் அங்கே இறங்கினேன், ஷாஜால இறங்கினேன். அடுத்தது போய் நைரோபியில் இறங்கினேன். நைரோபியில் யாரெல்லாம் மஞ்சாட்டை கொண்டு வரலையோ அவங்களெல்லாம் தனியாக கொண்டு போயிடுவாங்களாம். எனக்கு அது தெரியாது, அதுக்காக கத்திர சோத்திரம் பண்ணுறேன். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கவலைப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கே போன இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். எவ்வளோ நாள் இருக்கிறீங்க, 2 வாரம் சொன்னாங்க. உடனே சாப்பா குத்தி வெளியில் அமுச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என்னை ஹோஸ்ட் பண்ணின அருமையான சகோதரனும் சகோதரியும் சொன்னாங்க, ஐயோ எங்கள் அத்தாம் போனப்போ, எங்கள் பிரதரின்லாம் அவங்க போனப்போ இங்கேருந்து போகும்போதே பிடிச்சி அவருக்கு அட்டை இல்லைன்னு சொல்கிறதுனால தனியாக கூட்டிகிட்டு போய் ஊசியை குத்தி அட்டையை கொடுத்து காசை வாங்கி அனுப்புனாங்கன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் குமாரத்தி குமாரன், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்னைக்கு இரவு நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன வேலை, அவன் ஒரு சின்ன வேலையை எடுத்தால் கூட
இந்த பழைய பேப்பர் வியாபாரம் பண்ற வேலை எடுத்தா கூட அதுல அவன் ஒரு ராஜாவா மாறிடுவான். எங்க ஆபிரகாமின் சந்ததியை போட்டாலும் அந்த ஆபிரகாமின் சந்ததி உயர்த்தப்படும், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் இருக்கிற இடத்தை பகுதியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள யோவான் 8 அதிகாரத்திலே ரெண்டு காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 8:37 ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8:37-39. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறவர்கள், தமிழ்ல என் உபதேசம் உங்களுக்குள்ளே போட்டிருக்கு, ஆங்கிலத்துல உங்களுக்குள்ளே என் வார்த்தை என்று போட்டிருக்கிறது. நீங்க ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள் என்றால், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளே அல்லது உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை குடிக்கொண்டிருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையினால் தன் இருதயத்தை நிரப்பி வைத்திருந்தான். ஆபிரகாம் இருந்த நாட்கள்ல பைபிள் எழுதப்படலை, ஆனா கத்தர் அவனோட நேரடியா பேசினார். ஆனா கத்தர் பேசின வார்த்தையை அவன் இருதயத்திலே வைத்திருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாய் என்றால் உன் இருதயத்திலே என் வார்த்தை இடம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களில் யூத ஜனங்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த வேத புஸ்தகம் எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது? சமீபத்தில் ஒரு சிறிய படத்தொகுப்பை பார்த்தேன். சீனாவுக்கு ஒரு பாஸ்டர் சென்று ஊழியம் செய்து வருகிறார். வந்த அந்த சம்பவத்தில் ஒரு சின்ன கூட்டத்தில் அங்கே தலைவர்கள் கூடி வந்திருந்தார்களாம். அவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணாராம். ஒரு 20 தலைவர்களுக்கு பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணும்போது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க சொன்னாராம். சில வேத புஸ்தகங்கள் மாத்திரம் அவர் கொண்டு போயிருந்தார். அதை அவங்களுக்கு விநியோகித்தார். எல்லாருக்கும் பத்தவில்லை. அப்போ அவர் ஒரு வேத பகுதியை சொன்ன உடனே ஒரு அம்மா சகோதரி என்ன செஞ்சாங்களாம், அந்த பைபிளை தூக்கி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம் அவங்க வாசிக்கிறதுக்கு. முடிஞ்ச உடனே கேட்டார், ஏம்மா அந்த பைபிளை தூக்கி அங்கே கொடுத்துட்டீங்க? அவங்க சொன்னாங்களாம், புதிய ஏற்பாட்டில் பாஸ்டர் நீங்கள் சொன்ன நிருபங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிட்டேன். அவ்வளவு நிருபங்களையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதனால் மற்றவர்கள் வாசிக்கலாமேன்னு சொல்லிட்டு பிரசங்க நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்தேன். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையினால் you have to become a serious student of God's word. கர்த்தருடைய வேத வசனத்தின் ஒரு மாணாக்கனாக, உண்மை மாணாக்கனாக வசனத்தை வாசிச்சு வாசிச்சு தியானிச்சு உங்க இருதயத்தை நீங்கள் நிரப்ப 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 நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பீர்கள். 39 வாசிப்போம். யோவான் 8:39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆமென். இரண்டாவது அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாம் எங்கள் பிதா. சொல்லிக் கொள்வது போதாது, நல்லது. ஆபிரகாம் எங்கள் பிதா என்று நீங்கள் விசுவாசிப்பது நல்லது, ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்கிறவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். Praise the Lord. ஆண்டவர் தெளிவா சொல்றார், இல்லை நீ ஆபிரகாம் செய்ததை செய்யாமல் நீ ஆபிரகாமின் பிள்ளை என்று சொன்னால் அது சரி வராதுன்னு சொல்றார். ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை
நீ பார்க்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் என்ன கிரியையை செய்தார்? ஆபிரகாம் செய்த கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 11 இருந்து ஆபிரகாம் செய்த கிரியைகள் நாம் பார்க்க போகிறோம். அதே கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். எபிரேயர் 11:8 வாசிப்போம். நம்பர் 1, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். முதலாவது ஆபிரகாம் இடத்திலே நாம் பார்க்கிற காரியம், ஆபிரகாம் ஒரு விசுவாசி. அவன் அழைக்கப்பட்ட பொழுது, தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். Praise the Lord. முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில் அவன் செஞ்ச கிரியைகளே செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாம் வாழ்க்கையில் நான் பார்க்கிற முதல் காரியம், கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். அதுவும் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்! ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஒழிய எந்த தேசம்னு சொல்லலை, எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லலை. கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவர் பல நேரங்களில் பேசுகிறார், சிறிய காரியங்களிலே பேசுகிறார், சிறிய காரியங்களை. அந்த சிறிய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு அநேகருக்கு மனதில்லை. Why? There is no blessing. ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இன்னும் காணவில்லை? ஆண்டவர் சொல்றார், மகனே, நான் உனக்கு சொல்ற காரியத்துக்கு நீ கேட்கிறாயே, எவ்வளவு செய்திகளை கேட்கிறாய், எத்தனை முறை உன்னோடு நான் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறேன். அந்த நேரத்தில் ஒரு சின்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார், அது தாமதம் பண்ணுவாங்க. 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் தாமதம் பண்ணி ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசும் பொழுது கர்த்தர் உங்களோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? கடந்த நாட்களில் ஆண்டவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? எதை குறித்து நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்? பிஎல் மூடி சொன்னார், ஒரு மனிதன் தேவன் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு சொன்னார். A soul will never know peace till he obeys the voice of God. நிம்மதி வேணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீ காலையில் நான் சொன்னேன், எனக்கு தெரியும் கத்தர் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை சொன்னாரு, கவலைப்படக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் நான் என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி இருக்கு. நோ, ஆண்டவர் சொல்லியிருக்கார் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்னா அதுக்கப்புறம் அங்க ஆனாலும் என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. Obey. Praise the Lord. இன்னைக்கு கீழ்ப்படிதல் மாத்திரம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிய தொடங்கும் போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில வேக வேக வேகமாய் அவனை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சிலர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த நீச்சல் கத்துக்கணும்னு வச்சுங்களேன், நீச்சல் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லுவாங்க. கற்றுக்காதவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க.
ஏன்னா நீச்சல் கற்றுக்கிறதுல ரொம்ப முக்கியமான காரியம் விட்டு கொடுக்க வேண்டும். சைக்கிள் கற்றுக்கிற மாதிரி தான், விட்டு கொடுக்கணும். நிறைய பேருக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நீச்சல்லாம் சின்ன வயசில் கற்றுக்கணும். வயசான பிறகு போய் உள்ளார போட்டா அவ்வளோதான். கீழ்ப்படிதல், எல்லா சொல்லுங்க கீழ்ப்படிதல். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்ற காரியத்தை நீ தாமதம் பண்ணாத. Praise the Lord. என்ன பண்ணாத? தாமதம் பண்ணாத. ஆபிரகாம் அவன் கேள்வி கேட்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இனிமே நான் ஆண்டவர் வார்த்தையை கேட்ட உடனே அதை அப்படியே கீழ்ப்படிவேன். Praise the Lord. எதிர்த்து நிற்கக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம், சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஆசீர்வாதத்தை அவர் அவரே தாமதம் பண்ணி கொள்ளுகிறார்களே ஒழிய வேறில்லை. முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, ஆபிரகாம போல இனிமேல் என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளை கூட கீழ்ப்படியாமல் கடத்த போவது இல்லை. I will immediately obey. உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க. எதெல்லாம் உங்ககிட்ட பேசினா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும் இது கீழ்ப்படியணும்னு தெரியும், ஆனாலும் என்று எந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, இன்றைக்கு இரவு ஆவியானவர் சொல்றாரு, நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறாய், இனி ஆனாலும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். Praise the Lord. Hallelujah. வாழ்க்கை அவ்வளவு சீரியஸா நம்ம எடுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், கர்த்தர் இதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்ட காரியத்தை ஆபிரகாம் உடனே செயல்படுத்தினார். அதே போல செயல்படுத்துங்க. கிருபையை தேவன் தருவார். சில நேரத்தில் சில காரியங்களை செய்கிறதற்கு கடினமாக இருப்பதை போல தோன்றும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அதில் உண்டாகிற ரிசல்ட்டை, ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசி பார்த்த பிறகு நீங்கள் இன்னும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் உங்கள் உள்ளத்திலே தோன்றும். ஹல்லேலூயா. It's a blessing. இரண்டாவது காரியம், இந்த ஆபிரகாம் அவனுடைய கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாம் செய்த இரண்டாவது கிரியையை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 15 அதிகாரம், ஆதியாகமம் 15 அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இரண்டாவது, ஆபிரகாம் தன் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை விசுவாசித்தான். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 அதிகாரம், ரோமன் சாப்டர் 4. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை போல ஓ சந்ததி இருக்கும் என்று தேவன் சொன்ன பொழுது அவன் எப்படி விசுவாசித்தான்? 18 வசனத்தை வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Praise the Lord. Amen. பைபிள்ல ஆண்டவரே எழுதி வச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னார்,
உன்னை உன் சந்ததி இவ்வளோ நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் மனித கண்களிலே அது நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தது. ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதான் விசுவாசம். ஆபிரகாம் தன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. எந்த ஒரு நேரத்திலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் பேசுகிறத கர்த்தர் பேசுகிறார்ன்ற மரியாதையையும் மதிப்பையும் அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும். பிரேசலா நம்ம வந்து உட்கார்ந்து ஆராதனை வசனம் கேட்குற முதற்கொண்டு வேதத்தை எடுத்து வாசிக்கிறப்ப கூட தேவன் என்னோடு பேசுகிறார், நான் அதை விசுவாசிப்பேன். I will believe. ஆபிரகாம் சொன்னான், என்னுடைய சரீரம் செத்து போயிருச்சு. ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை அவன் நினைக்கல. தன் சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்பதை நினைக்கவில்லை. சூழ்நிலையை அவன் மதிப்பிட்டதை காட்டிலும் தேவன் சொன்ன வார்த்தையை மேலாக வைத்தான். டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டிலும் தேவன் சொன்னதை மேலாக வைத்தான். சூழ்நிலை தனக்கு சொல்வதை காட்டிலும் தேவன் சொல்கிற வாக்கு தத்தத்தை மேலாக வைத்தான். தொடர்ந்து வாசிங்க எல்லாரும், 20. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த காரியம் ஆண்டவர் சொல்லிட்டார்னா அவர் செய்வார். அவர் சொல்றத செய்யறதுக்குரிய ஆற்றல் என் தேவனிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லிருக்கிறதை செய்யும் ஆற்றல் உடையவராயிருக்கிறார். என் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் சொன்னா அதை செய்வார். அதுக்காக யார அசைக்கணும்னாலும் அவர் அசைப்பார். நான் அங்கு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு நாள் நான் பிரசவம் பண்ண செல்லும்போது கர்த்தர் என்னோடு தெளிவாய் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அந்த சபைக்கென்று கொடுத்தார். நான் அதை எடுத்து சென்று பிரசவம் பண்ணும்போது மேலோட்டமாய் பார்த்தால் எல்லாம் நன்றாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் அந்த கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்களோ இந்த சபைக்கு, இந்த சபையின் போதருக்கும் இந்த சபைக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணுகிற அவர்களை நான் எடுத்து போடுவேன் ஆண்டவர் சொன்னார். அவங்க வாயை நான் அடைப்பேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஒரு ஆப்பிரிக்க சபை, ஒரு நல்ல தேவ மனுஷன், அதனுடைய போதகர். நான் போய் அந்த செய்தியை ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்து அப்படியே பிரசவம் பண்ணேன். முடிந்த பிறகு மதிய உணவு நேரத்தில் என்னை ஒரு உணவு அருந்துகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி சென்று அந்த போதகர் சொன்னார், அந்த அப்போஸ்தலர் சொன்னார், உங்களுடைய சபையில் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் அத்தனை காரியத்தையும் உங்கள் மூலமாக அப்படியே பேசிட்டார். கர்த்தர் பேசிட்டார். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் எனக்காக தான் கர்த்தர் கொடுத்தார். நான் அதை பெற்றுக்கொண்டேன்.
எதிர்க்கிற சத்தத்தை நான் அமைதிப்படுத்துவேன். ஆண்டவர் உங்கள் மூலமாய் சொன்னது எனக்கு தான். எதிராய் ஒரு சத்தம், ஒரு நபர் துணித்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை எப்படி கையாளுவது என்றே தெரியல. 2 மாதம் இந்த பிரச்சனையை சந்திட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக பேசினப்ப எனக்காக தான் பேசினார், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றத போதக சொன்னார். அது என் செவித்து விட்டு கடந்து வந்து விட்டேன். அந்த வாரத்தில் மீண்டும் நாங்கள் பேசினோம். 3-4 நாளைக்கு பிறகு பேசணும் ஃபோனில். அந்த பாச சொன்னார், அந்த போஸ்டில் சொன்னார், அதே ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு என்னுடைய ஃபோனிலே ஒரு SMS மெசேஜ் வந்தது. எந்த நபர் எங்களுடைய சபைக்கு விரோதமாக பயங்கரமான வேலை செய்வேன் என்று சொல்லி 2 மாதங்களாக எங்களை வேதனைப்படுத்தி தூங்க விடாமல் தொந்தரவு செஞ்சிட்டு இருந்தாரோ, அதே நபர் அந்த SMS பண்ணி, இனி நான் உங்கள் காரியத்தில் தலையிடவே மாட்டேன், நான் ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் என்று அந்த போதகர் சந்தோஷத்தோடு சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. 2 மாதம் பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, அன்றைக்கு மதியம் கர்த்தருடைய வார்த்தை அந்த நபர் அங்கே இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல புறப்பட்டு போன பொழுது ஒரு பெரிய கலக்கத்தை அந்த எதிரிக்குள்ளே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சத்துருவையும் சூழ்நிலையும் காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பீர்கள். கடைசியாக ஆபிரகாம் செய்த காரியம் எபிரேயர் 11:17 வாசிக்க கேட்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், சந்ததியை தருவேன்னு. மலட்டு சாராளுக்கு பிள்ளை பிறந்தது, ஈசாக்கு பிறந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். பலியிட சொன்ன பொழுது ஆபிரகாம் அதே கீழ்ப்படிதல், பிள்ளையை கொண்டு போய் அவன் பலியிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறான். அங்கே பலிபீடத்தை கட்டி, கட்டைகளை அடுக்கி, ஈசாக்கை படுக்க வைத்து, கயிறு கட்டி, ஓங்கி பட்டயத்தை ஓங்கும்போது ஆண்டவர் அந்த பட்டயத்தை தடுத்து நிறுத்துகிறார். நிறுத்தி தான் சொல்கிறாரு, ஆபிரகாமே உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்தரித்துக் கொள்வார்கள். Praise the Lord. Hallelujah. இப்பொழுது நான் அறிவேன்னு சொல்ற, நீ என்ன நேசிக்கிறாய் இப்பொழுது அறிவேன்னு சொல்றார். பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் சந்ததிய யாரும் அழிக்கவே முடியாது, உன்னை யாரும் அழிக்கவே முடியாது என்ற வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு தான் ஆபிரகாம் கொடுக்கிறார். காரணம் என்ன? நம்பர் 3, அவன் செய்த காரியம், ஆபிரகாம் செய்த காரியம், அவன் தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்காக அவன் பயன்படுத்த தீர்மானம் பண்ணினான். கவனிங்க, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களை தேவனிடத்திலிருந்து விலகி செல்ல செய்யக்கூடாது. ஆசீர்வாதம் வரும் பொழுது உங்களை தேவனிடத்தில் நீங்கள் அதிகமாய் நெருங்கி செல்ல முடிவெடுக்க வேண்டும்.
அது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும். இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நான் தேவனை கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன். வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறார். எதுக்காக? சுகம் பெற்றுட்டு போறதுக்கு அல்ல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால், ஆண்டவங்களை சுகப்படுத்தும் பொழுது அந்த சுகத்தை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து, ஆண்டவரே இது நீர் கொடுத்த சுகம், ஆண்டவரே உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன், உமக்கு நான் சாட்சியாய் இருப்பேன், ஹல்லேலூயா, உமக்கு நான் ஊழிய செய்வேன். அதான் ஆபிரகாம் செய்தான். ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் சொன்னார், உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்தரித்து கொள்வார்கள். இன்றைக்கு இரவு ஆண்டவர் சொல்ற, நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய். ஆபிரகாமை போல பூமியை சுதந்தரித்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தருக்கு இரவு உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். நீங்க இருக்கிற பகுதிகளில கர்த்தர் உங்களை இந்த இரவில் நாம் இப்போ செபிக்கிற நேரத்தில் ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றப்போகிறார். ஒரு விசேஷ கிருபையை உங்கள் மேலே ஊற்றப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள இந்த காரியங்களை நீங்கள், மூன்று காரியங்களை நீங்கள் செய்யணும். அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ப்ரேஸ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்தில் நீங்கள் எழும்பி நிற்கும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. எழும்பி நின்று, வண்டர்ஃபுல் ஜீசஸ், Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்னு கேட்க ஆரம்பிங்க. Thank you, Jesus. எவ்வளோ பெரிய சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய சாபம், ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சக்திக்கு மீறி உங்களை அலைக்கழிக்கிறத உணர்ந்து கொண்டிருக்கலாம். எவ்வளோ பெரிய சாபம் உங்கள் வாழ்க்கையின் மேலே வீசப்பட்டிருந்தாலும், வந்திருந்தாலும், காணப்பட்டாலும், வேதம் சொல்லுகிறது, இயேசு நமக்காக சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்கலாக்கும்படியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளினால், அவர் சிந்தின இரத்தத்தினால் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை மேலே இறங்கி வரும். அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும் பொழுது அத்தனை சாபங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படும், உடைக்கப்படும். இன்றைக்கு இரவு உடைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அதை உடைச்செறிய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ப்ரேஸ் யூ ஜீசஸ். ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இன்றைக்கு இரவு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு ஹல்லேலூயா கேட்க தொடங்குங்க. Thank you, Holy Spirit. ஓ ராடா கா ரா பாகா நீடா பாகா சகலா மகிமை மகிமை ரூடா பாலாகா செகேடே. Hallelujah. Ni ba 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 sangeda dara.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. ரூடாலாகா நிமாலாடா. எந்த சூழ்நிலையில் எனக்கு இரவு நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை மேலே இறங்கி வரும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும். ஊராதாலாகாரா வனாந்தரம் வயல்வெளியா மாறும். இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்தா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று சொன்னீரே. இன்றைக்கு இரவு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இறங்கி வரும்படியாய் நான் செபிக்கிறேன். அந்த அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்புவார், பலமாய் நிரப்புவார். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. ஊரா லகாபா சங்கலாபா ஊரா டாகா சகரே லண்டாராபா காலா. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தைக்கு இனி கீழ்ப்படியவேன்னு சொல்லுங்க. இனிமே நான் தாமதம் பண்ண மாட்டேன், இனிமே நான் மேட்டிமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், முரட்டாட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. நான் கீழ்ப்படிய என்னை தாழ்த்துகிறேன். உங்கள் வசனத்துக்கு இனி நான் கீழ்ப்படியுவேன், நான் பயந்து கீழ்ப்படியுவேன். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களில் எல்லாம் முரட்டாட்டங்கள் இருந்திருக்கிறதோ இன்றைக்கு இரவு அத்தனை முரட்டாட்டங்களும் நீக்கப்படட்டும். நீங்கள் எடுத்து போடுங்க, உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. குடும்ப தலைவர் நாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முரட்டாட்டத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படியும்படியாய் உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. குடும்ப தலைவியாக இருந்தால் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாலிம மகனே, வாலிம மகளே, உமக்கு நான் கீழ்ப்படிவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகலபா ஷகலபா ஊராபாகா. கேளுங்க கேளுங்க, இன்றைக்கு இரவு ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இரவு தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு கிரிய செய்ய வேண்டும். கேளுங்க ரீபாலாகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனிய சூழ்நிலைய நான் பார்க்காத படிக்கு, சூழ்நிலையை கண்டு நான் சோர்ந்து போகாத படிக்கு உங்க வார்த்தைய நான் மேன்மையாய் வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ரீடா பாரா ரூடா பாலாகா சங்காதா பா. உங்க வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலையே பார்த்து பார்த்து இனி சோர்ந்து போக மாட்டேன். நீ சொன்ன வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அப்படியே சொல்லுங்க. என் சூழ்நிலைய நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ராடாகா ராடாகா ஊராடாகா ரீடாபா சகாலாபா
நீர் எனக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கொடுக்க 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 ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாய் நான் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்க முதலாவது என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற காரியங்கள், செய்திருக்கிற நன்மைகள், கொடுத்திருக்கிற சுகம், திறந்திருக்கிற வாசல்கள், இவைகளின் மத்தியில் ஆண்டவரே நான் உமக்காக ஜீவிப்பேன், உமக்காக ஜீவிப்பேன், உம்மை அதிகமாய் நான் நேசிப்பேன்னு ஒப்பு கொடுங்க. அதிகமாக நான் நேசிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. எனக்கு ஆசீர்வாதம் காட்டிலும் நீர்தான் எனக்கு முக்கிய ராஜான்னு சொல்லுங்க. நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு உமக்காய் நான் வாழுவேன், உமக்கு நான் சாட்சியாய் ஜீவிப்பே. ராகா டாகா அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமை நேசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு வேண்டும், உமக்கு நான் சாட்சியாய் வாழுவே, உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். சொல்லுங்க, நீங்க கொடுத்த ஜீவன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த சுகம் ஆண்டவரே, நீங்க கொடுத்த பலன் ஆண்டவரே, அதை விருதாவாய் நான் வைக்க மாட்டேன், விருதாவாய் இன்னையிலிருந்து வைக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் காலங்களை நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உமக்காக நான் வாழுவேன். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இந்த காரியத்தை சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார், இறங்கி வரப்போகிறார். ஒவ்வொருவரும் 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 ஒப்பு கொடுங்க. ஒருவர் ஆகிலும் இந்த தருணத்தை இழந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உமக்காய் நான் ஜீவிப்பேன்னு சொல்லுங்க, உமக்காய் நான் வாழுவேன்னு சொல்லுங்க, உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுவேன், உமை நேசிப்பேன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நேசிப்பேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே இறங்கி வரட்டும். வலது கையை உங்க உச்ச தலை மேல வைங்க, வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார், என் மேல் வந்திருக்கிற அபிஷேகம் உலகத்தை சுதந்திரிக்கிற அபிஷேகம் இந்த நாள் முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மத்தியில் நீர் வல்லமையாய் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு நிரப்பியிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இனி சூழ்நிலைகள் இவர்களை மேற்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஒரு கிருபையை நீ கொடுத்து அனுப்புகிறதற்காக நன்றி. கடந்து செல்லும்போது உம்முடைய கிரியைகளை காண உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும்
கேட்ட ஒவ்வொன்றையும் மிகுந்த ஜாக்கிரதையோடு, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் மிகுந்த கவனத்தோடு கீழ்ப்படிந்து செயல்பட்டு உங்க மகிமையை காண உதவி செய்வீராக. இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் வந்திருந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை கொண்டு வருகிற நாட்களிலே சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. புழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.